இன்றைய நாளிலே வரலாற்றில் இடம்பிடித்திருக்கக்கூடிய முக்கியமான பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நிகழ்வுகளாக 1870 இலங்கையில் இருந்து முதல் தடவையாக ஐரோப்பாவிற்கு கோப்பி ஏற்றுமதி ஜூயாசு கால்வாய் வழியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 1930 மகாத்மா காந்தி பிரித்தானிய ஆட்சியாளரின் உப்பு ஆதிக்கத்துக்கு எதிராக 200 மைல் நீள தண்டி யாத்திரையை ஆரம்பித்திருக்கின்றார். 1954 சாகித்ய அகாடமி இந்திய அரசினால் தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் 1968 மொரிசியஸ் பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற்றிருக்கிறது. இதே போல 1992 மொரிசியஸ் பொதுநலவாய அமைப்புக்குள் குடியரசாக இணைந்திருக்கிறது என்பதும் இங்கே கவனிக்கக்கூடியது. 2014 நியூயார்க்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாயு வெடிப்பில் 8 பேர் உயிரிழந்தார்கள், 70 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். பிறந்தவர்கள் வரிசையில் 1907 ராசமாணிக்கனார் தமிழகத்தினுடைய தமிழறிஞர் மற்றும் வரலாற்றாளராக அறியப்பட்டிருக்கக்கூடியவர் பிறந்திருக்கின்றார். 1949 அமெரிக்க இயக்குனர் ராப் கோஹன் இன்றைய நாளில் பிறந்திருக்கின்றார். 1984 இந்திய பாடகி ஸ்ரேயா கோஷல் இன்றைய நாளிலே பிறந்திருக்கின்றார். அவருக்கும் இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இறந்தவர்கள் வரிசையில் 1999 எகுடி மெனுகின் அமெரிக்க சுவிட்சர்லாந்து வயலின் இசைக்கலைஞராக அறியப்பட்டிருக்கக்கூடியவர் இறந்திருக்கின்றார். 2006 தமிழ் திரைப்பட நடிகை சுந்தரிபாய் இன்றைய நாளில் உயிரிழந்திருக்கின்றார். 2009 தமிழ் திரைப்பட நடிகர் ஓமக்குச்சி நரசிம்மன் இன்றைய நாளிலே இறந்திருக்கின்றார். சிறப்பு நாளாக மின்வெளி தணிக்கைக்கு எதிரான உலக நாளாக இன்றைய நாள் பிரகடனப்படுத்தப்பட்டு கொண்டாடப்படுகிறது. இவை வரலாற்றிலே இன்றைய நாளில் பதிந்திருக்கக்கூடிய முக்கியமான பதிவுகள்.